நம்ம 100 டைம் வாஷ்டு டீ மாய்ஸ்சரைசர் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சும்மா ஒரு ட்ரை தானே, ஸோ அதனால் ஒரு 3 teaspoon கீ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வாட்டர், அப்புறம் இந்த வாட்டரை வடிக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அப்புறம் இதை தேய்க்கிறதுக்கு என்கிட்ட வந்து காப்பர் கிளாஸ் இல்லை, அதுமாதிரி காப்பர் தட்டும் இல்லை. ஸோ நான் நார்மல் தட்டே யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மல் பிளேட்டு நார்மல் கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:35. இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தில் இந்த 100 சேலஞ்சை முடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் பேலன்ஸ் 50 இருக்கு. அநேகமாக அது ஒரு இன்னும் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்சளவு இன்னும் ஒரு 1 hour முடிக்க பார்க்கணும் ஸ்பீடாக, இல்லைனா 2 hours ஆகும். க்ரீம் நல்லாவே வந்துருச்சு ஓரளவு, ஒயிட் கலரில் மாற ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு சவுண்டு பெரிய ஆயிடுச்சு, என்னால் முடியல, செம்மையாக சொல்கிற வலிக்குது. சபா முடியல, இப்போ நான் பயங்கரமாக ஸ்பீடு எடுத்து யார் யாச்சும் கோபத்தை வச்சு இது சமாசு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு அடுத்த ஒரு 1/2 hour 75 செஞ்சிட்டேன். செஞ்சு நல்லாவே உங்களை வந்துடுச்சு, அந்த திக் பேஸ்ட்டு 75 கொடுத்தேன். என்னோடய டார்கெட் 130-135 நான் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். இப்போ எங்களோட டார்கெட் இப்போ நான் வந்து ஊற்ற போகிறது 100 drop
பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 100வது ட்ராப்பை நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமேலாம் நம்ம நல்லா இது பண்ணி அது வந்து ஒரு ஃபுல்லாக அந்த இருக்கிற ஃபுல்லாக வாட்டரை ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. 3 hoursல இந்த வாட்டரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. வாட்டர் ஊற்றி நம்ம சுற்றுற வேலையை ஓரளவு முடிச்சிட்டோம். பட் ஆனால் இன்னும் 5 minutes இருக்கு இல்லையா, 1:35 நம்ம முடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஓரளவு நம்ம அதை முடிச்சுட்டு நல்லா இன்னும் அதை ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாத்தையும் பாருங்க. நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக வந்துருக்குது, நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் இது எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு, நிஜமாகவே முடியல. இது வந்து ஒரு பிக் டாஸ்க்கு தான். இப்போ நான் அதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிட்டேன். எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு, இதில் நம்ம சாஃப்ரான் போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அதனால் நான் சாஃப்ரான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். லைட்டாக இதில் வந்து போடுவோம். ஸோ நம்ம போட்டு கடைசியாக இது வந்து அதிலே ஊற முழுது நமக்கு அந்த கலர் வந்து இறங்கிடும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். டாட்டா.